ஹாய் ரோமியோ ஸ்குவாட், நான் தான் உங்கள் ரோமியோ. எல்லாரும் நீங்கள் எதிர்பார்த்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எனக்காக இன்ஸ்டாவில் நம்மளோட யூடியூப்பில் அவ்வளோ கமெண்ட்ஸு, அது ப்ளஸ் இன்னொன்று நம்ம சிம்பு, நம்ம எஸ்டிஆர் அண்ட் யுவன் எல்லோரும் வந்து இங்கே ஒரு கான்செப்ட் பண்ண போகிறாங்க. அது அதை பற்றியும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படியே அங்கே பாருங்கள். இதுதான் நம்ம மலேசியா. என்னடா இது சிங்கப்பூர் என்ற மலேசியா என்ற நமக்கு டவுட் இருக்கும். உண்மையாகவே அது தெரியுதா நமக்கு கேமராவில்? அதுதான் ஃபுல்லாக அது வந்து மலேசியா. நடுவில் ஒரே ஒரு சின்ன ஒரு ரிவர் மட்டும்தான், அப்படியே தாண்டனா மலேசியா. இது ஆனால் நாங்கள் இருக்கட்டும் இங்கே பக்கத்தில் தான், உண்மையாக ஒரு வேறு லெவல் வியூவு. நாங்கள் இதுக்கே வந்து கேபிள்லாம் போகிறப்ப பார்க்குறப்ப வேறு லெவலில் இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வந்து இந்திய வீடியோஸில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட உங்களுக்கு வந்து எவ்வளோ மண்டையில் குழப்பம் இருக்கோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ரமேஷ் கார், ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே கேட்டது, ப்ரோ நானும் சிங்கப்பூர் வரேன், நானும் சிங்கப்பூர் வரேன், நானும் சிங்கப்பூர் வரேன். இதை வந்து ஜஸ்ட்டு பசங்க மட்டும் இது கேட்கல, எனக்கு வந்து லேடிஸும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் எல்லாருக்குமே அவங்களுக்கு ரிப்ளை பண்ணதான், ஏன்னா எல்லா அவங்க இருக்க எல்லாருமே வந்து இதுக்காக தான் காத்துட்டும் இருக்காங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு திரும்ப எந்த டவுட் இருந்தாலும் நான் மோஸ்ட்லி எல்லாருக்குமே இன்ஸ்டாகிராமில் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். நானும் வந்து எல்லாம் தெரிஞ்ச மேதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரிஞ்ச இந்த 25 நாளில் நான் கற்றுக்கினது தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். போக போக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்டது நானும் சிங்கப்பூர் வரேன், நானும் சிங்கப்பூர் வரேன். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா பெரிய ஆளாக படிச்சிருக்கணும் அப்படி இல்லை, உங்களோட திறமைக்கும் உங்களோட அறிவுக்கும் மட்டும்தான் சிங்கப்பூரில் வந்து ஒரு நல்ல இது வாய்ப்பு இருக்குது, அது மட்டும்தான். மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நான் வந்து எப்படிலாம் வரணும் வரப்போகிற வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து நீங்கள் கேட்ட எல்லா க்வெஸ்சனுக்கும் உங்களுக்கு ஆன்சர் இப்போ கிடைக்க போகுது. ஃபஸ்ட்டு இதுதான். அடுத்தது வந்து, ப்ரோ ப்ளீஸ் கிவ் ஐடியாஸ் ஃபார் மை ஃப்ரெண்ட் இஸ் லுக்கிங் ஃபார் எ ஜாப் இன் சிங்கப்பூர். அவருக்கு கேட்கல, அதோட அவர் ஃப்ரெண்டுக்கு கேட்டிருக்காரு. உண்மையுமே இதெல்லாம் சந்தோஷமான விஷயம், கண்டிப்பாக சொல்கிறேன் ப்ரோ. எங்கள் கம்பெனியில் கண்டிப்பாக வேகன்ஸ் இருந்தாலும் நான் என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நான் ஷோ பண்ணுறேன் ஸ்டார்டிங்லே. நான் கண்டிப்பாக அதில் ஸ்டோரி போகிறேன், மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து சூப்பர், கங்க்ரஸ், தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ நீங்கள் ட்ரை பண்ண கன்சல்டன்சியை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. சொல்லு, நான் வந்து ஒரு எனக்காக வந்து இன்டர்வியூ அடித்தாங்க, இந்த நான் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து இன்டர்வியூ எனக்கு வச்சாங்க. அங்கேருந்து வந்து எனக்கு இன்டர்வியூ எடுத்தனால எனக்கு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து மற்றபடி எதுவும் நான் போல. நிறைய பேர் எனக்கு மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயம், ப்ரோ நான் ஒரு 3 லட்சரூபா கட்டினேன் ப்ரோ, ஏமாந்துட்டேன் ப்ரோ அப்படிலான்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு சுத்தமாக எனக்கு தெரியாது, அது எப்படி இதெல்லாம்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன். உங்களுக்கு அவருக்கும் நான் கண்டிப்பாக கிட்டத்தட்ட நான் பதில் சொல்கிறேன். இவர் கம்பெனி லொக்கேஷன் ப்ரோ, ப்ரோ நாங்கள் இருக்கிற கம்பெனி லொக்கேஷன் வந்து துவாஸ் ப்ரோ, துவாஸில் தான் நாங்கள் இருக்கோம், துவாஸ் அவனியில் இருக்கோம். ஓகேவா, அடுத்து உங்களுக்கு ப்ரோ ஷிப்பில் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு என்னை கண்டுபிடிச்சது நான் ப்ரோ, நான் ஷிப்பில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஷிப்பில் வந்து நீங்கள்னா நடுக்கடலாம் போய் நாங்கள் வேலை பார்ப்போம்லாம் கிடையாது. ஒரு ஒரு நியூ ஒரு ஷிப்பை வந்து நாங்கள் வந்து எடுத்து அதை நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணி முடிப்போம். எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டே ஒரு கம்பெனி, ஒரு ஷிப்பில் நாங்கள் பண்ணுறது தான் எங்களோட டிபார்ட்மெண்ட்டு. நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம வீட்டுக்கு பண்ணுற மாரி தான் நானும் கண்டிப்பாக நினச்சேன் ஸ்டார்டிங்லாம். பட் ஆனால் அப்படி கிடையாது, இங்கே சுத்தமாக அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படி இருக்குது. எல்லாமே வந்து எனக்கே இப்போ தான் போக போக ஒன்று ஒன்றா நானே கற்றுட்டு வரேன். ஓகே, எல்லாமே எனக்கு பர்ஃபெக்ட்டு இப்போதைக்கு. நான் வந்து ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கேன்ப்பா ஷிப்பில். ஓகேவா, நீங்கள் கேட்டபோது அடுத்தது எல்லாருமே எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு ஒருத்தர், ப்ரோ 1,70,000 அபோ, சூப்பர் ப்ரோ, உங்கள் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகும். தேங்க்யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ. 1,00,000 டக்குலாம் இங்கே வந்தவொடனேலாம் கொடுத்துட மாட்டாங்க ப்ரோ, அப்படி வந்தானா நம்மளாம் வந்து வேறு லெவல் ஆயிடலாம்ல, அப்படி இல்லை. ஆனால் ஓரளவுக்கு நான் மணியை ரிவீல் பண்ணக்கூடாது இருக்கேன், ஆனால் பட் கண்டிப்பாக ஒரு நாள் ரிவீல் பண்ணிவிடுவேன். ஓகேவா, வேணாம், மணி என்னோடய இன்கம் இப்போதைக்கு வேணாம். ஓகேவா, பட் ஆனால் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும் மணி. ஓகேவா, அடுத்து நைஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. 60,000 தெரியலையே ப்ரோ. என்ன ஒர்க் பண்ணுறீங்க? எலக்ட்ரிஷியன் ப்ரோ. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? எல்லாருமே அதான் கேட்டிருங்க ப்ரோ. உண்மையிலுமே நான் ஒரு ஷிப்பில் ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கும். ஓகேவா, அதான் எல்லாருமே நானும் வரேன், நானும் வரேன், நானும் வரேன். சிங்கப்பூர் எல்லாருமே அதான் கேட்குறீங்க. ஆனால் ரொம்ப கண்டிப்பாக உங்களுக்கு நான் என்னோடய கம்பெனியாக இருந்தாலும் சரி, போக போக வேறு எதாவது வந்து இடத்துல வந்து வேகன்சி இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, எதுவுமே கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம பண்ண பொறுத்தலாம், இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்த எமோஷனான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எமோஷனான ஒரு கமெண்ட் தான் இப்போ நான் உங்களுக்கு படித்து சொல்ல போகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு சைட்லேயே ஷோ ஆகும். ஒரு ப்ரோ என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் என்ன சொல்ற ப்ரோ, நான் தான் ஒரு நான் வந்து ஏற்கனவே ஒரு 3 லேக் கொடுத்தேன் ப்ரோ, அதை தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், 3 லேக் கொடுத்தேன் ப்ரோ, அது வந்து என்னை ஏமாற்றிட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் ஃபேமிலியை நான் தான் பார்க்கணும்.
ஒன்று சொல்லட்டா, என்ன நானும் உங்களை மாரி ஒரு நிலைமையிலேருந்து தான் வந்தேன். நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன்தான். எனக்கு என்ன மாரி தான் நான் எனக்கு தெரியும் இவங்க பண்ணுற கமெண்ட்ஸ்லாம் என்னோடய சுச்சுவேஷனில் இருந்து தான் எல்லாருமே பண்ணுறாங்க. நான் இங்கே வந்துட்டேன், அவங்களால அங்கே வர முடியல. அது ஒரே காரணம் தான். கண்டிப்பாக முடியும் ப்ரோ, என்னால் அது மட்டும் தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக முடியும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நீங்கள் என்றைக்குமே கவலைப்படாதீங்க. ஏன்னா நானும் ஒரு மிடில் கிளாஸ் பையன் தான், அவ்வளோ ஒரு ஸ்ட்ரகிள்லேருந்து வந்த ஒரு பையன் தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன் தான். இப்போ இங்கே வந்து நிற்கிறேன்னா ஒரு அளவுக்கு வந்து எதாவது முயற்சி பண்ணதுனால தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நான் வந்து பெருமைக்கெல்லாம் இதில் நான் என்றைக்குமே நான் வந்து இதை நினச்சில ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நிலைமைக்கு வந்தேன். கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தினைக்கு கொடுத்துட்டு தான் இருப்பேன். ஓகே, நீங்கள் கவலைப்படாதீங்க. அடுத்தது ரொம்ப அன்பாக பேசுகிறீங்க ஃபஸ்ட்டு, அதுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எப்படி எனக்கு உண்மையாலுமே அதிர்ச்சியாக இருந்தது, அவ்வளோ இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. இப்போ நான் ஒரு கேர்ள் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அதை உங்களுக்கு காமிக்கிறேன். வசி வேணாம், நேம் சொல்ல தேவையில்ல. உங்களுக்கு சைடில் அந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் சென்ட்றேன் ப்ரோ. என் நேம் வசந்தி, நேட்டிவ் தஞ்சாவூர்ன்ட்ருக்காங்க. நான் பிஇசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது ப்ரோ. நான் சிங்கப்பூருக்கு வரணும் ப்ரோ. உங்கள் கம்பெனியில் ஜாப் கிடைக்குமா ப்ரோ? நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களா ப்ரோ? ரொம்ப எவ்வளோ மெசேஜ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அவ்வளோ கஷ்டம், ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டதுனால தான் இவ்வளோ எனக்காக அவங்க ஃபேமிலியை நான் ஒரு பொண்ணாக இருந்து நான் பார்க்கணுன்றதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக இவ்வளோ மெசேஜ் பண்ணாங்க. எனக்கு அந்த நேரத்தில் என்ன சொல்ல, எங்கள் கம்பெனி வந்து ஃபீமேலுக்கு வந்து யாருமே இது பண்ணதே, நாங்கள் என்ன நாங்கள் யார்டில் ஒர்க் பண்ணுறோம், ஷிப்பில் இருக்கோம், ஃபீமேலுக்கு வந்து தெரியல. ஆனால் பட் உங்களுக்கு கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அண்ணன் சைடில் கேட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஏதாவது ஜாப் இருந்தால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சிஸ்டர் கவலைப்படாதீங்க. ஏன்னா பையன் வந்து இதை கேட்டிருந்தானா, ஓகே எனக்கு புரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நீங்கள் ஒரு பொண்ணாக நீங்கள் கேட்டதுனால ரொம்ப எனக்கு உண்மையுமே எப்படி சொல்கிறது, ஒரு எமோஷனாக தான் இருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். கண்டிப்பாக கவலைப்படாதீங்க, ஓகேவா? அடுத்தது இன்னொரு இந்த கமெண்ட் பாருங்கள், இந்த மெசேஜ் பாருங்கள். நான் 10th தான் ப்ரோ படிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது ஜாப் இருக்குமா? அப்போனா அந்த பொண்ணோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் மட்டும் நீங்கள் நினச்சி பாருங்கள். எவ்வளோ அந்த பொண்ணு ஒரு மனசு கஷ்டம், அவ்வளோ தான். இங்கே நான் பையன், நானே இங்கே எங்கள் வீட்டை விட்டு வந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இதாக இருக்கேன். பட் ஆனால் ஒரு பொண்ணாக நான் வரேன் ப்ரோ, என்னால் முடியும் ப்ரோன்றப்ப சொல்கிறதுக்கு வார்த்தையில். கண்டிப்பாக இந்தமாரி பொண்ணுலாம் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களால் முடியாததுலாம் எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே முடியும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுங்கள். என்னமாரி தான் பையன் பொண்ணுலாம் அப்படி கிடையாது. நம்ம நினைக்கிறத நினச்சி போயிட்டே இருந்தோன்னா கண்டிப்பாக ஒரு நாள் நமக்கு நடக்கும். ஆனால் நடுவில் நிறைய எவனோ தெரியாமல் நம்ம நடுவில் லைஃப்பில் கிராஸ் ஆவானுங்க, போவானுங்க, எது வேணால் நடந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரகிள் பண்ணி நீங்கள் வாங்க, ஓகேவா? பசங்க அவ்வளோ கற்றுக்கு, எனக்கு ஒரு பொண்ணுங்க 3 பேர் இருந்தாங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃபர் கொடுத்தேன். இதுக்கப்புறம் பசங்க ஏகப்பட்ட பேர் நிறைய பேர் ஃபுல்லாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச எல்லாமே கொடுத்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்க எமோஷனலாக எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அவங்க சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும் எனக்கு அனுபவிச்ச மாதிரியே இருந்தது. கண்டிப்பாக முடியும் போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற போது எல்லாமே சொல்லியிருந்தேன். எனக்கு இன்னைய வரைக்கும் மெசேஜ் பண்ண எல்லாருக்குமே உங்களால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஓகே? அது மட்டும்தான் இப்போ நான் சொல்ல முடியும். அந்த சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனில் மட்டும் தான் இருக்கேன். பட் இப்போ எனக்கும் இதுதான் இங்கே இருக்குது அங்கே இருக்கு எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறது மட்டும் என்னன்னா, கண்டிப்பாக ஒரு வே சொல்லி முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுற எல்லாருக்குமே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே, தெரியும் போதும், எதுவுமே இல்லை, யாருமே எதுவுமே கவலைப்படாதீங்க. சிங்கப்பூர் வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே உங்களோட ஹார்ட் ஒர்க்கை மட்டும் மறந்துடாதீங்க. சப்போஸ் வந்தால் கூட ஹார்ட் ஒர்க்கை மறந்துடாதீங்க. கஷ்டப்பட்டாலும் ஜாலியாக இருந்தாலும் ஒரே எம் தான், இங்கே வந்தக்கப்புறம் ஜாலியாக பார்த்துக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், சிங்கப்பூர் தானே, அப்படி இப்படிலாம் எதுவுமே நினைக்காதீங்க. எப்படி நம்ம அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்தோமோ அதே கஷ்டத்தை இங்கே பட்டு நம்ம ஊருக்கு போய் நீங்கள் நல்லா இருங்க, ஓகேவா? ஜாலியாக இருங்க, அது மட்டும் தான். ஓகே, அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா முக்கியமான இதெல்லாம் கஷ்டத்தெல்லாம் எடுத்துருங்க, ஜாலியாக பேசலாம். இப்போ வந்து நம்ம ஊரில் நம்ம எஸ்டிஆரும் நம்ம யுவன் சங்கர் ராஜா வந்து நமக்கு இங்கே ஒரு கான்செப்ட் பண்ண போகிறாங்க. வேறு லெவலில் அந்த நியூஸு, அந்த டிக்கெட்லாம் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து போக போகிறோம், அங்கே போய் வேறு லெவல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் நான் எஸ்டிஆரை பார்க்க போகிறேன், அண்ட் யுவனையும் பார்க்க போகிறேன். அதுவும் நம்ம ஊரில் இல்லைங்க, இங்கே சிங்கப்பூரில் வெளியூரில் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த கான்செப்ட் வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இதுக்கப்புறமா நீங்கள் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளோட சிங்கப்பூர் வ்ளாக்ஸ் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் நீங்கள் ஃபுல்லாக ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய வந்து உங்களுக்கு நான் ஃபன்னான வீடியோஸ் தான் இதுக்கப்புறம் கொடுக்க போகிறேன். ஏன்னா நாங்கள் வேலையை விட்டு வரத்துனா தான், பட் சாட்டர்டே சண்டே ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு எங்கெல்லாம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் என் ஃப்ரெண்ட்ஸு நானும் போய் ஜாலி பண்ண போகிறோம், ஓகேவா? வந்தது நம்ம எஸ்டிஆர் ஃபங்க்ஷன் முடித்து கொஞ்ச நாள் நம்ம இந்த இங்கே சர்வே பண்ணி நமக்கு எல்லாம் தெரிஞ்சக்கப்புறம் அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் அப்படியே மலேசியா இருக்குது. உண்மையான எப்படி
இதெல்லாம் வந்து எனக்கு இன்னி வரைக்கும் இங்கே வந்து ஒரு ட்ரீமில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்காததெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரியாக மைண்ட் வந்து எப்படின்னா படப்பட படப்படன்னு ஆச்சரியமாக எதை பார்த்தாலும் ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்துக்கலாம், அதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு போனதுக்கப்புறம் சரியாகுமா இல்லை திரும்ப திரும்ப நான் வேலை செய்கிற இடத்தையும் பத்து வாட்டி பார்த்தா கூட எனக்கு திரும்ப திரும்ப பார்க்க தான் தெரிஞ்சு இதே தான் இருக்குது. கையை கேட்டுற அளவுக்கு மலேசியா ஒரே ஒரு குட்டி ரிவர், நம்ம ஊரில் வந்து ஆறுலாம் ஓட சொன்னாங்க அந்த அளவுக்கு தான். அதனாலே மலேசியா கண்டிப்பாக உங்களுக்காக மலேசியா சீரியஸும் வந்துடும், என்ஜாய் பண்ணுங்கள். நான் முக்கியமாக போகிற காரணம் மலேசியா கேம் போகிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நான் அதுக்காக தான் அந்த கடலை தான் சாரி அந்த ஆரை தாண்டி நான் போனோம். அங்கே போய் ஒருத்தர சந்திக்கணும், சந்திச்சு அதான் எனக்கு நான் இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள கண்டிப்பாக எத்தனை வாட்டி என்னால் சந்திக்க முடியுதோ அத்தனை வாட்டி நாங்கள் சந்திப்போம். சந்திச்சு செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணி மலேசியா சீரியஸ் உங்களுக்கு கூட சீக்கிரம் வரும். ஓகே. இனி ஜெயிக்கிறதும் தோக்கறதும் ஓங்கறதான் இருக்கு. ஜெயிச்சிருவேல சாமி, அப்பா வந்து சாமியும் கூடவே இருக்காரு, ஊரே உனக்காக வேண்டும் சாமி, ஜெயிச்சிருடா.